हाय फ्रेंड्स, இந்த வீடியோல நம்ம IIS அப்ளிகேஷன் புல்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர்ல அப்ளிகேஷன் புல்ஸ்னா என்னது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படினு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அப்ளிகேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு IIS சர்வர்ல இது செட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் தட் டெலிவர் கண்டென்ட். ஒரு வெப் அப்ளிகேஷனை வெப்சைட் அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ண, உங்களுக்கு இது நிறைய ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய சப் ஃபோல்டரில் உள்ளார் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஏஎஸ்பி நாட் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பேசிக் எஸ்டிமல் சைட்டு இருந்தாலும் என்ன பண்ண உங்களுக்கு, ஓகேங்களா? எஸ்டிமல் பேஜஸ்ஸு, சிஎஸ்எஸ் ஸ்டைல் பேஜஸ்ஸு, இமேஜஸ்ஸு, இதெல்லாமே என்ன பண்ண, உங்களுக்கு செட் ஆஃப் ஃபைல்ஸ், செட் ஆஃப் ஃபோல்டர் தான் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஒரு ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு என்ன பண்ண உங்களுக்கு, டிஃபால்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் என்ன பண்ண உங்களுக்கு, ஒரு இனிக்கு அப்ளிகேஷன் பூல் வந்து என்ன பண்ண உங்களுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க, இந்த க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் இருந்தது, அதுக்குன்னு தனியாக என்ன பண்ண உங்களுக்கு, செப்பரேட்டாக என்ன பண்ண உங்களுக்கு அப்ளிகேஷன் பூல் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு பண்ணால் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப் சர்வரில் மல்டிபிள் வெப்சைட் மல்டிபிள் வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகும். எல்லா வெப் அப்ளிகேஷனும் எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரே காமனாக ஒரு அப்ளிகேஷன் பூல் என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெப்சைட்டில் மல்டிப்புள் வெப் அப்ளிகேஷன் வந்தாச்சு, அப்படி வெப் மல்டிபிள் வெப் சைட்டுக்கு என்ன பண்ண உங்களுக்கு, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஒரு அப்ளிகேஷன் பூல் க்ரியேட் பண்ணலாம். ஒரு நாலு அப்ளிகேஷன் நாலு வெப்சைட் ரன் ஆச்சு அப்படின்னா நாலு அப்ளிகேஷன் பூல் இருக்கும். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவல் ஒரு அப்ளிகேஷன் பூல் க்ரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் அந்த வெப்சைட் பண்ணி நம்ம பைன் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் பூல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ கண்டெய்னர் ஃபார் யுவர் வெப் அப்ளிகேஷன். ஒரு வெப்சைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இதுதான் அப்ளிகேஷன் பூல் தான் என்ன பண்ணுவோம், இட் இஸ் கண்டெய்னர் ஃபார் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா மற்ற வெப்சைட்டு மற்ற வெப் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ண உங்களுக்கு, செப்பரேட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு வெப்சைட்டு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்குன்னு என்ன பண்ண உங்களுக்கு, தனியாக ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும், தனியாக என்ன பண்ணுவோம், ஓகேங்களா, மெமரி ஸ்டோரேஜு, ஓகேங்களா, ப்ராசஸ் அதேமாதிரி தனித்தனியாக அலகேட் ஆகி ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ மற்ற அப்ளிகேஷன் வந்து மற்ற வெப்சைட்லேருந்து என்ன பண்ண உங்களுக்கு, செப்பரேட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷன் பூலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிப்பிள் அப்ளிகேஷன் மல்டிபிள் வெப்சைட்டோ இந்த மல்டிப்பிள் வெப்சைட்டும் ரன் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு வெப் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் தனித்தனி வெப் அப்ளிகேஷன் பூலை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் பூலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் சர்வரில் டாஸ்க் மேனேஜர் பார்த்திங்க அப்படின்னா W3WP.exe ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும் உங்களுக்கு, அதுதான் அப்ளிகேஷன் பூல். ஓகேங்களா? என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்போஸ் எல்லா வெப்சைட்டுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் பூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் ரன் ஆகும். W3WP.exe என்ன பண்ண, ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் ரன் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் என்ன பண்ணுங்க, தனித்தனியாக அப்ளிகேஷன் பூலை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ண உங்களுக்கு, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் என்ன பண்ண, தனித்தனியாக W3WP.exe ப்ராசஸ் தனித்தனியாக ரன் ஆகும். ஓகேங்களா? இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் பூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று வந்து அப்ளிகேஷன் செட்டிங் சப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ண உங்களுக்கு, அந்த அப்ளிகேஷன் பூல் செட்டிங் என்ன அப்ளை பண்ணிங்கன்னு அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் பூலுக்கு அப்ளை பண்ணுற செட்டிங்ஸு எல்லா அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அப்ளை ஆகும். நீங்கள் தனித்தனியாக போய்ட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு அப்ளிகேஷன் பூலுக்கு தனித்தனியாக செட்டிங்ஸ் அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? காமனாக என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் அப்ளை பண்ணி எல்லா வெப்சைட்டுக்கும் என்ன அப்ளை ஆகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண, ஓகேங்களா, கோடுக்காக என்ன பண்ணுங்க, கேஷ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லார்ஜ் கேஷ் வந்து கன்ஃபிகர் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த எந்த வெப் அப்ளிகேஷன் எந்த வெப் அப்ளிகேஷன் கோடு வந்து ஃப்ரீ கோடு யூஸ் பண்ணுறாங்களோ இது, ஓகேங்களா, இது லோடு அதிகமாக இருக்குது அந்த கோடுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கேஷ் என்ன பண்ணலாம், லார்ஜ் கேஷை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, இந்த லார்ஜ் கேஷ் பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் பூல் இருக்கிற எல்லா வெப்சைட்டுக்கு என்ன பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸு என்ன பண்ணுங்க, இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அப்ளிகேஷன் சப்போஸ் என்ன பண்ணிங்க, திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு W3WP ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும், இல்லாட்டி ஹேங் ஆகி நிற்கும் உங்களுக்கு. அந்த டைமில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் எந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு தெரியாது. ஓகேங்களா? சப்போஸ் W3WP ப்ராசஸ் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு டெர்மினேட் ஆச்சு, இந்த கில் ஆச்சு அப்படின்னா அது எதனால் ஆச்சு, எந்த வெப்சைட்னால ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனையாகும். ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா சில வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா லோடு ஓவராக எடுத்துக்கோங்க. என்ன இருக்குது எல்லா மெமரியும் எல்லா ஸ்டோரேஜும் என்ன ப்ராசஸும் அதுவே மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அப்போ மற்ற அப்ளிகேஷனால உங்களுக்கு என்ன பண்ண, பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க உங்களுக்கு. சரிங்க, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு
அப்ளிகேஷன் போல் என்ன பண்ணுவோம், ஒரு ரன் பண்ணால் உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா வெப்சைட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். ஏதாவது ஒரு வெப்சைட் உங்களுக்கு கிராஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கம்ப்ளீட்டாக அந்த எட்டையில் அப்ளிகேஷன் போல் என்ன பண்ணும், உங்களுக்கு கிராஸ் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்படி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபுல்லு கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டு இல்லை வெப் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிச்சு அப்படின்னா அது மட்டும் நீங்கள் டெர்மினேட் பண்ண அப்படின்னா அது அந்த ப்ராசஸ் அந்த வெப்சைட்டுக்குரிய நீங்கள் W3WPO ப்ராசஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கில் பண்ணி டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மற்ற வெப்சைட்டே மற்ற வெப் அப்ளிகேஷன் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அசைன் பண்ணலாம். இந்த யூஸர் தான் இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களா ஆப் போலும் இல்லை ஓகேங்களா ஒன்று அப்படின்னா ஒன்று என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு அப்ளிகேஷன் போல் தான் அது மல்டிபிள் வெப்சைட்டுக்கு என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒன்று ரன் ஆகும் எல்லாமே ரன் ஆகும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் கூட கிராஸ் ஆச்சுன்னா அது எல்லா அப்ளிகேஷனும் என்ன வெப்சைட்டையும் நம்ம கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பண்ண உங்களுக்கு மெயின் வெப் பேஜ், இதுக்கு என்ன பண்ணலாம், ஆர்டர் ஃபார்மு, ஃபோட்டோ கேலரி, கான்டாக்ட் ஃபார்ம், ஒவ்வொரு வெப் வெப்சைட்டுக்கு என்ன பண்ணலாம், தனித்தனி அப்ளிகேஷன் போலும் அசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு வெப்சைட் என்ன பண்ண உங்களுக்கு பிரச்சனையாச்சு, அங்கே டெர்மினேட் ஆச்சு அப்படிங்களா இஷ்யூ ஆச்சுதா, அது மற்ற வெப் அப்ளிகேஷன் என்ன பண்ண அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு யூசர் அசைன் பண்ணலாம், யார் இந்த வெப் அப்ளிகேஷன் வெப்சைட் யார் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக யூசர் அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பூல் செட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரீசைக்கிளிங் செட்டிங். ஓகேங்களா, அப்ளிகேஷன் பூல் ரீசைக்கிளிங் செட்டிங் மெமரி ஸ்டோரேஜ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், ரீசைக்கிளிங் செட்டிங் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராசஸ் செக்யூரிட்டி ஒவ்வொரு ஓகேங்களா அப்ளிகேஷன் பூலுக்கு ஒரு W3WPO ப்ராசஸ் ரன் ஆகும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் எந்த வெப்சைட் உங்களுக்கு இஷ்யூ பிரச்சனையாக இருக்குதோ அந்த வெப்சைட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கு பிட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் என்ன பண்ணுங்கள், 64 பிட்டில் ரன் ஆகும், 32 பிட்டில் ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த செட்டிங் ரீசைக்கிள் செட்டிங்கு ப்ராசஸ் செக்யூரிட்டி பிட்னஸ் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபோனுக்கு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணலாம். இது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து ஓகேங்களா ஐஏஎஸில் அப்ளிகேஷன் என்னது, அப்ளிகேஷன் ஃபோல்னு என்னது, ஓகேங்களா எப்படி காமன் அப்ளிகேஷன் போல் எப்படி இல்லை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் வெப்சைட்டுக்கு எப்படி இண்டிவிஜுவல் வெப்சைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க தனித்தனியாக அப்ளிகேஷன் போல் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் போல் க்ரியேட் பண்ணிட்டு அது செட்டிங்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டு அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம அசைன் பண்ணலாம், அசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சர்வர் மேனேஜரு ஐஎஸ் மேனேஜர் போயிட்டேன், சைட் வச்சுருந்தா டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பழைய அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவோம்னா நியூ அப்ளிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெப் ஆப் டூன்னு கொடுக்குறேன், இது அப்ளிகேஷன் போல் இதில் பாருங்க, அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க, சிதா வேரியஸ் செட்டிங்ஸ். சரி இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இப்போ .NET சீலாக இருக்குது, அது வந்து ப்ரீவியஸ் கம்பேட்டபிள் எடுக்க யூஸ் பண்ணுறது, இது இந்த ஆப்ஷனு இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கம்பேட்டபிள் எடுக்க ப்ரீவியஸ் வெர்ஷன் கம்பேட்டபிள் எடுக்க யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் க்யூலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 இருக்குது, இதுதான் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வெப்சைட் கேன் ஹேண்டில் நிறைய டைம். ஒரு வெப்சைட் ஒரு நேரத்தில் எவ்வளோ ரெக்வஸ்ட் வாங்கும், ஓகேங்களா 1000 ரெக்வஸ்ட் ஒரே அட் அ டைம் தான் வாங்கும். ஓகேங்களா, அதுக்கு மேலே ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும், அதுதான் இது. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிபியூ லிமிட் இருக்குது. ஓகேங்களா, லிமிட்னா எவ்வளோ பர்சன்டாக சிபி இது யூட்டிலைஸ் பண்ணும், 90% யூஸ் பண்ண மாட்டோம், 80% யூஸ் பண்ணுவாது. ஓகேங்களா, அதே மாதிரி அங்கே ஆக்சன் ஆக்சன் என்ன பண்ண, 90% ரீச் பண்ணிச்சு அப்படின்னா 90% யூட்டிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் உங்களுக்கு, ஓகேங்களா டெர்மினேட் பண்ணுமா, ரீசைக்கிள் பண்ணுமா, என்ன ஆக்சன் இது. ஓகேங்களா, அதே மாதிரி ப்ராசஸ் மாடல், ஓகேங்களா
இதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ரீசைக்கிங் எல்லா செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு அது அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் என்ன பண்ணுவாங்க எல்லா செட்டிங்ஸும் கன்ஃபிகர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன் பூல் க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த அப்ளிகேஷன் பூல ஒரு நியூ வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதுக்கு என்ன பண்ண அசைன் பண்ணலாம். ஸோ நியூ சைட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் பூல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைட்டுக்குள்ளே இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இதில் தான் என்ன பண்ணோம், ஒரு HTML ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ ஹோஸ்ட் நேம் என்ன கொடுக்குறேன், வெப் ஆப் 2 கொடுக்குறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பூலுக்கு க்ரியேட் பண்ணிட்டு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, இந்த அப்ளிகேஷன் பூலுக்கு நியூ ஆப் என்ன வெப்சைட்டுக்கு போய் அசைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாம். சார் சைட் ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்ட் ஓப்பன் ஆகுனா நீங்கள் ஹோஸ்ட் ஃபைல் போய் நீங்கள் என்ட்ரியை இங்கே ஆட் பண்ணணும். என்ன இது லோக்கல் மிஷினாக குறிக்கிறேன், இது தான் உங்களுக்கு அந்த வெப்சைட் நேம். இது என்ட்ரி போட்டால் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், ப்ராப்பராக உங்களுக்கு பேஜ் டிஸ்பிளே ஆகும்.